ஓகே, இந்த மெஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கிச்சன் எல்லாம் ஃபுல்லாவே மெஸ்ஸா தான் இருக்கு. அதெல்லாம் வந்து இக்னோர் பண்ணுங்க, நைட் வந்து கிளீன் பண்ணிடலாம். படுக்கிறதுக்கு முன்னாடி இல்ல, எல்லாமே இல்ல, சூப்பரா கிளீன் பண்ணிடலாம். எனக்கு பாத்தீங்கன்னா ஜூஸ் வந்து ஃப்ரெஷ் ஜூஸா வந்து குடிக்கணும் போல இருக்குங்க. காஃபி டீ எதுவுமே குடிக்க பிடிக்கல, மல்லி ஜூஸ். அதனால நான் வந்து ஃப்ரெஷ் லெமன் வந்து புழிஞ்சிட்டு இருக்கேன். சாய் உடனே எனக்கும் வேணும் அப்படின்னா நீயே செஞ்சுக்கோ. அவங்க பாத்தீங்கன்னா பிரமாதமா செய்வாங்க ஜூஸ் சாண்ட்விச். அவனோட வைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சவளா இருப்பா, ஏன்னா அவனுக்கு எல்லாமே செய்ய தெரியும் இப்பவே. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு மை அனதர் வீடியோ. என்னோட பேர் சுனியாஸ்ரீ. எல்லாரும் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து ஈவினிங் 6 o'clock இருந்து பிளாக் வந்து ஸ்டார்ட் பண்றேங்க. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் இந்த பிளாக்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஈவினிங் 6 o'clock இருந்து மார்னிங் 6 o'clock வரைக்கும் கண்டினியூஸா நான் ஸ்டாப் பிளாகிங் வந்து பண்ண போறேன். அப்போ சோனியா, நீங்க நைட்டு தூங்க போறது இல்லையா அப்படின்னு கேட்பீங்க. உண்மைதாங்க, நைட்டு தூங்குறது கூட எனக்கு டைம் கிடையாது, ஏன்னா எனக்கு வந்து எடிட்டிங் எல்லாம் இருக்கு. அந்த சாய்க்கு வந்து எக்ஸாம் நடக்கிறது, சாய் நான் உட்காரலன்னு வச்சுக்கோங்களேன், 2 நிமிஷம் கூட படிக்க மாட்டோம். அந்த மாதிரி இஸ் சோ 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 டிபெண்டன்ட். இந்த 2 வருஷம் கேப் இருந்துருச்சு பாத்தீங்களா, அதுக்கு அப்புறம் தாங்க நான் இவ்வளவு வந்து அவனோட படிப்புக்கு வந்து ஸ்ட்ரகிள் பண்றேன் அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். நான் மட்டும் இல்ல, இவனோட கிளாஸ்ல பாத்தீங்கன்னா முக்காவாசி அம்மாக்களோட கம்ப்ளைண்ட் வந்து இதுவா தான் இருக்கும். அந்த கேப்னால பாவம் குழந்தைங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றாங்கன்னு. சாய்க்கு வந்து எக்ஸாம் நடக்குது, நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், மேக்ஸ் எக்ஸாம் வந்து முடிஞ்சாச்சு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கான். அடுத்தது பாத்தீங்கன்னா சோசியல் சயின்ஸ் இருக்கு. அது எனக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸி ஷெடியூல்ல தான் போயிட்டு இருக்கு. என் கூடயே இருந்த வ்ளாக் வந்து வாட்ச் பண்ணுங்க. ஹோல் நைட் முடிச்சுட்டு நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கறத உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எனக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஆனப்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸ்ட்ரெஸ் இல்ல, நான் வந்து கொஞ்ச நேரம் இல்ல, ஒரு 1/2 hour நாப் வந்து மத்தியானம் எடுத்துக்கிட்டேன். நல்ல ஐ ஃபீல் ஃப்ரெஷ் நவ். சரி வாங்க வ்ளாக வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம், எப்படி போறதுன்னு பாப்போம். அம்மாக்கு ஒட்டில வச்சு இதுனால இப்ப கீழே விழுந்திருப்பேன். இந்த ஜூஸ் பாத்தீங்கன்னா காஃபி டீலாம் வந்து ஒண்ணுமே இல்லை, ஃப்ரெஷ் ஜூஸ் வந்து குடிக்கும் போது டேஸ்ட் வந்து செம்மையா இருக்கு. ஏ பபுள் பண்ணாத. வாட் இஸ் தி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எஜுகேஷன் இன் அவர் லைஃப்? ஓகே, எஜுகேஷன் will give the child a better future. Education is the right of every child. Good. Education will give education will enable he or she to earn enough money to buy and meet their needs. Wow, very good. நல்லா படிக்கிறாங்க. Actually, social studies வந்து நாங்க ஆல்ரெடி நல்லாவே படிச்சுதான் வச்சிருந்தோம் இல்ல சாய், so we can do better, right? Yes, it's very easy. Okay, so அடுத்த question போலாமா? Yes. நாங்க படிக்கிறோம், சீரியஸா படிக்கிறோம், படிக்கிற மாதிரி நாங்க நடிக்கல, உண்மையிலேயே படிக்கிறோம். யார பார்த்தாலும் எங்க பார்த்தாலும் இந்த ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா ஷேர் பண்ணுவாங்க. என்ன அப்படின்னா, எனக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை இருக்கு அப்படின்னு. சோ முடி கொட்டுற பிரச்சனை உங்களுக்கு இருக்கு அப்படின்னா நான் சொல்றதை வந்து கொஞ்சம் கேளுங்க. அதாவது கொஞ்சம் முடி வந்து டெய்லி கொட்டுறது வந்து பிரச்சனையே கிடையாதுங்க, கொட்டுறது வந்து நேச்சுரலான ப்ராசஸ் தான். ஓகேவா, முடி கொட்டும், கொட்டின இடத்துல வந்து முடி புதுசா வந்து வளரும். ஏன்னா ஸ்ட்ரென்த்தா இல்லாத முடி வந்து கொட்டிட்டு வளரணும். ஓகேவா, அது வந்து ஒரு நேச்சுரலான ஒரு ப்ராசஸ். நீங்க கொஞ்சம் நல்லா டேக் கேர் பண்ணுங்க, கொஞ்சம் கொஞ்சமா இல்ல முடி கொட்டுறது நின்று போயிடும். அப்படி நல்லா டேக் கேர் பண்ணியும் ரொம்ப அதிகமா உங்களுக்கு வந்து முடி கொட்டுது, கொட்டின இடத்துல முடி வளரல, தின்னிங் ப்ராப்ளம் வந்து இருக்கு அப்படின்னா, அப்பதான் பாத்தீங்கன்னா கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவா கேர் பண்ண வேண்டியது இருக்கும். அப்ப நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கறத நம்ம பார்க்கலாம். நான் வந்து இன்னைக்கு ரொம்ப நேச்சுரலான ஈஸியான மெத்தட் வந்து சொல்லி தர போறேங்க. ஏன்னா நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா பிஸி லைஃப்ல இருக்கும், பிஸி லைஃப்ல வந்து இதை செய்யணும் அதை செய்யணும் அப்படின்னா பயந்துருவாங்க. அதை ஸ்டார்ட் பண்ணுவோம்,
அப்புறமா வந்து கண்டினியூ வந்து செய்ய மாட்டோம். ஸோ ஈஸியான ஒரு மெத்தட் வந்து நான் சொல்லித்தரேன். சரி, முடி வந்து கொட்டுது, தின்னிங் வந்து ஆகுது அப்படின்னா நமக்கு வந்து உடம்பு ஏதாவது டெஃபிஷியன்சி இருந்தால் கூட நடக்குங்க. லைக் கரெக்டான நியூட்ரியன்ஸ்லாம் நமக்கு வந்து கிடைக்கலன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ டெஃபினட்டாக அதில் நமக்கு வந்து முடி கொட்டுற பிரச்சனை வந்துடும் இல்லையா. ஸோ ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு நியூட்ரியன் பார்த்தீங்கன்னா பயோட்டின். பயோட்டின் இது வந்து விட்டமின் ஹெச்னு கூட சொல்லுவாங்க. இது வந்து நமக்கு தேவை. இதுதான் வந்து கெரட்டின் அப்படிங்கறது வந்து நம்மளோட அது ஒரு கைண்ட் ஆஃப் புரோட்டீன். அது வந்து நம்மளோட பாடியில வந்து சுரக்க வைக்கும். அந்த கெரட்டின் வந்து நமக்கு சுரந்தாதான் முடி வந்து தின்னிங்லாம் ஆகாது, நல்லா அடர்த்தியால முடி வளர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சரி, இந்த கெரட்டின் வந்து நேச்சுரலா எப்படி நம்மளோட பாடியில சுரக்க வைக்கிறது ஈஸியா உங்களுக்கு நான் இன்னைக்கு சொல்றேன். ஓகே, ரொம்ப சிம்பிளா ஈஸியா நேச்சுரலான வேல நம்ம வந்து கெரட்டின் நம்ம பாடியில வந்து சுரக்க வைக்கணும் அப்படின்னா நேச்சர் ஷோரோட பயோட்டின் கம்மிஸ் வந்து நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாங்க. ரொம்ப சிம்பிள் தானே. இந்த குழந்தைங்க வந்து சாக்லேட்டை வாயில போட்டுக்கிற மாதிரி நம்ம வந்து கம்மிஸ வாயில போட்டுக்கிட்டாலே போதும், அது வந்து இந்த பயோட்டின் வந்து நம்ம பாடியில சேர சேர என்ன ஆகும், கெரட்டின் வந்து நேச்சுரலா சுரக்க ஆரம்பிச்சிடும். ரொம்ப ஈஸியான வேதான இதை நம்ம ஃபாலோ பண்ணலாம். இந்த நேச்சர் ஷோரோட இந்த கம்மிஸ் வந்து நம்ம சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட முடி கொட்டுற பிரச்சனை அது நிற்கும், கண்டிப்பாக நிற்கும். அது தவிர பார்த்தீங்கன்னா இந்த ஹேர் தின்னிங்லாம் ஆகுது பார்த்தீங்களா, முடி வந்து புதுசாக வளர ஆரம்பிக்குங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் முடி வந்து நல்லா ஹெல்த்தியாக வந்து வச்சுக்கும், நல்லா ஸ்ட்ராங்காக ஆகும். முடி அவ்வளோ லேஸில் வந்து உடஞ்செல்லாம் கீழே விழாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கால்ப் வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும், முடி வந்து டெக்ஸ்சர் இம்ப்ரூவ் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நல்லா முடி சாஃப்டாக இருக்கும். ஸோ முடியில வந்து ப்ராப்ளம் இருந்தாதான் முடி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ஷாலாம் வந்து இருக்கும். ஓகேவா, ஸோ நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தி பெஸ்ட் வே எனக்கு இதில் வந்து என்ன ரொம்ப பிடிச்சது இந்த பயோட்டின் கம்மிஸ்லன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அண்ட் இன்னொன்று என்ன தெரியுமா, கம்மிஸ் வந்து நம்ம ஹேருக்காக ஹேர்ஃபால்க்காக சாப்பிட ஆரம்பிச்சா கூட நம்மளோட ஸ்கின் கூட வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஏன்னா அது வந்து நேச்சுரலாக வந்து பாடியில் நமக்கு வந்து கெரட்டின் வந்து கிடைக்கிறதுனால நம்மளோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக ஆகும், நல்லா ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ ஆல் ஓவர் இல்லை கொஞ்சம் வந்து எல்லாமே நல்லா ஆகிடும். ஓகேவா, அண்ட் தி பெஸ்ட் திங் எனக்கு இல்லை என்ன ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இது வந்து க்ளூட்டன் ஃப்ரீங்க, க்ளூட்டன் ஃப்ரீ, நோ ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ். அதுக்கப்புறமா இது வந்து பியூர் வேகன். ஓகே, ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வந்து ஒரு டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணி உங்களுக்கு இதெல்லாம் வந்து கேட்கணும், இன்னும் நிறையா ப்ராப்ளத்துக்கு வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து வேணும், சொல்யூஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நேச்சர் ஷோவில் அவங்களே வந்து ஒரு டாக்டர் ஃப்ரீயாக கன்சல்டேஷன் வந்து உங்களுக்கு கொடுத்து டாக்டர் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா நான் வந்து ஒரு லிங்க் வந்து கொடுக்குறேன், அதில் வந்து நீங்கள் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில்அப் பண்ணிவிட்டு அவங்களே வந்து உங்களை டாக்டரே வந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகேவா, அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். சப்போஸ் உங்களுக்கு இந்த பயோட்டின் கம்மிஸ் வேணும் அப்படின்னாலும் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்து கொடுத்துருக்கேன், அங்கே இதை நீங்கள் பர்ச்சேஸும் பண்ணிக்கலாம், பின் கமெண்ட்லேயும் போட்டுறேன். ஓகேவா, ஐ ஹோப் இல்லை இந்த குட்டி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா முடி கொட்டுது, ஹேர் தின்னிங் ஆகுது அப்படின்னா அவங்களுக்கு லைஃப் எவ்வளோ பெரிய ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். நம்ம வந்து எங்கள் வீட்டில் டின்னர் வந்து என்ன நடந்துட்டுருக்குன்னு காட்டுறேன். நான் வந்து சாயோட பிஸியாக உட்காந்துருக்கேன். இப்போ தான் 7 லெசன்ஸ் வந்து முடிக்கணும். இப்போ தான் நாங்கள் ஸ்டார்டிங்கே பண்ணுறோம். 6 மணிலேருந்து அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா நான் வந்து பிஸியாக இருந்தேன், எனக்கு வந்து எடிட்டிங்லாம் இருந்ததுனால நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தேன். அண்ட் மார்னிங்ல வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பாஸ்தா சாப்பிட்டோம். லஞ்சில் பார்த்தீங்கன்னா தஹரி வந்து பண்ணியிருந்தேன். நீங்கள் இன்னொரு வ்ளாகில் வந்து கண்டிப்பாக அது எப்படி பண்ணணும் அந்த ரெசிபி அப்படிங்கிறத வந்து பார்ப்பீங்க. இப்போ வந்து நான் பிஸியாக இருக்கிறதுனால அம்மா வந்து டின்னர் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அம்மா கிச்சனில் அம்மாவை பார்ப்பீங்க. அம்மா என்ன என்ன பண்ணுறேன்னு சொல்லு. மசாலா தோசை பண்ணுறேன் இன்னைக்கு. சாய்க்கு ரொம்ப பிடிக்கும் மசாலா தோசை. எஸ் பாருங்க, அம்மா வந்தாலே சாய்க்கு பிடிச்சதுதான் உனக்கு. என்ன குழந்தைக்கு தான் இங்க ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ், அவனுக்கு என்ன பிடிக்கிறதோ அதுதான். நானானே குழந்தைம்மா இந்த வீட்டுல. உன் குழந்தை நானானேம்மா, சொல்லுமா ஓர வந்து நான் பண்ணால சொல்லு. பார்ஷாலிட்டி உங்க அம்மாக்கு பயங்கர. அது என்னவோ அவன் மேல ரொம்ப பாசமா இருக்கு. என்ன பாசம் தெரியல. அந்த பாசத்தை கொஞ்சம் பொண்ணு மேலயும் திருப்பு. ஒரு வேற அவ்வளவு நாள் கட்டிருக்கேன்ல, கட்டாங்க இன்னும் கட்டின்னு தான் இருக்கேன். என் பேரன் எனக்கு ஒஸ்தி தாண்டி. நோ, நான் தான் ஒஸ்தியா இருக்கணும். அது இனிமே நடக்காது. அனுபவம் என் பேரன் தான் ஒஸ்தி. அட போமா, உன் கூட பேசுறதே தப்பு. இங்க பாருங்க ஒரு ஜீவன் வந்து எப்படி தூங்குறாங்கன்னு. வீரோட இருக்காரா இல்லையானே தெரியல. மசாலா தோசை ரெடி ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் தோசை வந்து எனக்கு தான், ஏன்னா நான் தான் வந்து ஒன்றும் சாப்பிடாம உட்காந்துருக்கேன். இவங்கெல்லாம் தெஹரியை ரெண்டு வாட்டி சாப்பிட்டு உட்காந்துருக்காங்க.
உனக்காக ஸ்பெஷலா நெய் ஊத்துறேன். ஓ மை காட், பொண்ணு டயட் பண்ணா அம்மா பாருங்க, நெய்ய ஊத்தி அது காம்பன்சேட் பண்றாங்க. போறோம் இப்ப, எப்படி இருந்தா என்ன, இன்னும் பிரச்சனை இல்லை. நோ, ஐ அம் கோயிங் டு பீ லைக் த்ரிஷா. ஏமா நீ டை அடிச்சுக்க மாட்டேங்கிற, இப்ப என்ன பண்ணும், கைவி தானே இப்ப. நோ 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 நோ, நீ வந்து உனக்குன்னு ஒரு கெத்து இருக்குல்ல. ஒரு கெத்தும் இல்லை, நீயா சொன்ன. எங்க அம்மாவை கொஞ்சம் கலப்பி விட்டு பார்த்தேன், ஆனா வந்து மசிய மாட்டேங்கிறாங்க. லைஃப்ல இவ்ளோ டவுன் டு அர்த்தா இருக்குமா, அவ்ளோ நல்லது தெரியுமா. ஆ, டவுன் டு அர்த்தா இருக்கணும், கரெக்டர் வைஸ் ட்ரெஸ் பண்ணிக்கிறதுல வந்து தப்பு கிடையாது. ஏ வயசுக்கு இப்ப பண்ணி. ஓகே, ரெண்டோ தனி விஷயம், ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் நல்லா. எங்க அம்மா எப்படி ட்ரெஸ் பண்ணுவாங்க தெரியுமா, அதெல்லாம் நீங்க பார்த்தது இல்ல. அவங்க வயசுல, என் வயசுல நீங்க அவங்கள பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஒண்ணுமே இல்லைன்றுவேங்க. ஒரு மசால் தோசை ரெடி, கிறிஸ்பி, பார்த்தாலே தெரியுது. குடு, கிறிஸ்பியா இருக்குமா பாருங்க, கிறிஸ்பி கிறிஸ்பி. இதோட ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் போல இருக்கு, எனக்கு இன்ஸ்டால போட்டுருவேன். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி பாத்தீங்கன்னா எங்க அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியா இல்ல, அவருக்கு வந்து நல்லா ஹை ஃபீவர், ஜுரம், கோல்டு எல்லாமே இருக்கு. ஹை ஃபீவர்னாலும் ஒன்றுதான், ஜுரம்னாலும் ஒன்றுதான், பட் ஆனால் கோல்டு ஃபீவர், உடம்பு வலி, அதனால தூங்கிக்கிட்டே இருக்காரு. மாத்திரை வந்து போட்டிருக்காரு, மாத்திரை போட்டுக்கிட்டு தூங்கிட்டே இருக்காரு. அப்பா நான் சொன்னேன், அப்பா திவான்ல படுத்து தூங்கில, கட்டில போய் தூங்கு அப்படின்னு. இல்லை மாட்டேன், அந்த அந்த இடத்துல தான் அதுல என்னன்னு தெரியலங்க. ஹாலில் அவருக்கு வந்து கீழே படுத்தாதான் தூக்கம் வருதான், அந்த இடத்துல தான் தூக்கம் வருதான். நான் ஒன்றும் செய்ய சொல்லறதுக்கும் இல்லை, செய்யறதுக்கும் இல்லை. திவான்லாம் வந்து ரொம்ப ரூபா கொடுத்து நான் வாங்கினேன், அது எவ்வளோ ரூபா தெரியுமா ஆச்சு, 27,000 சம்திங் ஆச்சுங்க பண்ணுறதுக்கு. ப்ளஸ் அதுக்கப்புறமா எல்லா, அதாவது பெட்டு பார்த்தீங்கன்னா 11,000 பெட்டு மட்டுமே ஆச்சு. ஏன்னா கர்லான் வந்து பண்ணியிருந்தேன், நல்ல மெத்த, நல்ல ஒரு 5 feet கர்லான் வந்து வாங்கி அவ்வளோ நல்லா பண்ணி கொடுத்தா மனுஷன் படுக்க மாட்டேங்கிறாரு. என் புள்ள தான் வந்து அங்கே போயிட்டு என்னடா பண்ணிடுச்சு சொல்லு, நேற்று என்னதான் அவன் பண்ண, அவன் யூஸ்ல இடத்துல அவன் நான் சொல்கிறேன், அங்கே உட்காந்து லேப்டாப்பில் அவர் கார்ட்டூன் பார்ப்பார். அந்த திவான் வந்து அதுக்கு தான் பயன்படுது இல்லை சாயி, பார்த்துக்கலாம் தான் சொல்லி கொடுக்குறேன்னு உட்காந்து எனக்கு தூக்கமே வந்துருச்சுங்க. இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 9:30 தான் ஆகுது, பட் ஐ ஹவ் ஸ்டார்டட் ஃபீலிங் ஸ்லீப்பி. கேஸ் வந்துருச்சு, அடுப்பில் வந்து பால் வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நான் பூஸ்ட் குடிக்கலாம்னு இருக்கேன், அதனால பால் வந்து வச்சேன். சூடாக பால் குடித்தோம்னா கொஞ்சம் வந்து தூக்கம் வந்து போகும். பூஸ்ட் குடித்தான், பால் இல்லை பூஸ்ட் குடிச்சேன்னா கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு கொஞ்சம் எனர்ஜி வந்து கிடைக்கும், ஏன்னா ஸ்வீட்டாக இருக்கும் இல்லையா, அதனால கொஞ்சம் எனர்ஜி வந்து கிடைக்கும். நான் எங்கே நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு இருப்பேன்னு தெரியல, எனக்கு இப்போவே தூக்கம் வருது, பட் ஆனால் எனக்கு எடிட்டிங் எல்லாம் இருக்கு, என்னால் தூங்க முடியாது, நினச்சா கூட தூங்க முடியாது. என்னடா Guys, here's the fact of the day. Sugar gives you energy. பார்த்தீங்களா, என்ன ஒரு இதை புடிச்சிட்டு போயிட்டா பாருங்க, தப்பான விஷயத்தெல்லாம் கரெக்டா புடிச்சுப்பாரு சாய். ஆனா ஆக்சுவலி சுகர் கிவ்ஸ் எனர்ஜி. இவன் தாங்க படிச்சான், இவனுக்கு நான் பாடம் சொல்லி கொடுத்து நானும் என் மண்டையில ஏத்திக்கிட்டேன்ல, அதனால என் தூக்கம் வரும், படிச்சாலே தூக்கம் வரும்ல. தயவு செஞ்சு தூங்கு போ.
ஃப்ரெண்ட்ஸ், என்னோட சேலஞ்சில் வந்து நான் கண்டிப்பாக ஃபெயில் ஆகிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நல்ல தூக்கம் வந்துருச்சு. இப்போ மணி என்னன்னு பார்த்தீங்கன்னா மணி வந்து 2 மணி ஆகுதுங்க. ஓகே, ஐ மீன் ஆக போகிறது, இன்னும் ஆகலை, பட் ஆனால் ஆக போகிறது. எடிட்டிங் வந்து நான் பண்ணிகிட்ருக்கேன். ஆல்மோஸ்ட் இல்லை, ஒரு வீடியோ வந்து நான் முடிச்சிட்டேன். ஒரு வீடியோ எடிட்டிங் பண்ணி முடிச்சிட்டேன், அப்லோட்லேயும் வந்து போட்டாச்சு. அப்லோடில் போட்டுட்டேன். ஆனால் எனக்கு பயங்கரமாக தூக்கம் வருது. நான் சொன்னேன் இல்லையா, அதாவது 9:30 தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க. 9:30 தான், ஆனால் எனக்கு தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா இந்த சாயோடு உட்காந்து படித்தேன், அவனுக்கு தான் பாடம் சொல்லி கொடுத்தேன். ஆனால் எனக்கு அப்படி ஒரு தூக்கம், என்ன பண்ணதுன்னு தெரியல. அதனால் என்னோடய சேலஞ்ச் பார்த்தீங்கன்னா உஸ்ன்னு போயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம இன்னொரு நாள், நான் ஒரு வாட்டி வந்து பண்ணேன், ஞாபகம் இருக்கா? நீங்கள் அந்த ப்ளாக் பார்த்தீங்கன்னான்னு தெரியல. அப்படி பார்க்கலன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து அந்த வீடியோட லிங்க் வந்து போடுறேன், பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நைட் ஃபுல்லாக முடிச்சுட்டு இருந்தேன், பட் ஆனால் எனக்கு இன்றைக்கி வந்து முடியல. ஐ டோன்ட் நோ வை, பட் ஆனால் எனக்கு முடியல. ஏன்னா கண்டினியூஸாக எடிட்டிங் பண்ணாலும் சரி, படித்தாலும் சரி, தூக்கம் வரும்ல, அதனால் மேபி இருக்கலாம். அதனால் சாய் வந்து தூங்கிட்டு இருக்கான். நான் வந்து வச்சுட்டு தூங்க போகிறேன். மார்னிங் வந்து மீட் பண்ணலாம். பாய், குட் நைட்.